நச்சலங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம் ஹர் ஃபேனோட எபிசோட் 12. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விமன் குக் ஜினிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ அவங்க பர்த்டே வருதுடா ஒய்யனுக்கு, இப்போயாச்சும் எப்படியாச்சும் பேசிடுடா அப்படின்ற மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஃபுல்லாக பேருமே சேர்ந்து ஜின்னுக்கு ஓதிட்டு இருக்காங்க மந்திரம் மாதிரி. பட் நம்ம ஜின் வந்து பார்க்குறாரு, வேமா டக்குன்னு கார் கீஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நம் ஜூன் பி லைக், டே டே எங்கே போகிறேன்னாச்சும் சொல்லிட்டு போடா, பீடிட்ட சொல்லி சமாளிக்கணும்டா அப்படின்னு கத்துறாரு. பட் நம்ம ஜின் எதையுமே காதில் வாங்காமல் கார் கீஸ் எடுத்துகிட்டு வேமா கிளம்புறாரு. வேற எங்கே இல்லைங்க, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் வாசலில் வெயிட் பண்ணுறாரு மனுஷன். எனி டைம் வெயிட் பண்ணுறதே ஜின் மாமாவுக்கு வேலையாக போச்சு. அவர் வாட்டுக்கு வேமா விறுவிறுன்னு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. திறந்து அர்ஜுமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்க்லாம் போட்டிருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து அர்ஜுன் சாரை பார்க்கணும், கொஞ்சம் அவரை வெளில வர சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் போய் காரில் உட்காந்துட்டாரு. அர்ஜுமாவும் போய் அர்ஜுன்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு. நம்ம அர்ஜுனனாவும் வெளில வேமா வராது. யார் அது வந்தால் வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே, வெளியில் வா உள்ள போன்ட்டு அப்படின்னு புலம்பிட்டே வெளில வராரு. பார்த்தா காருக்குள்ளேருந்து நம்ம ஜின் வந்து சைன் பண்ணுறாருங்க வாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம அர்ஜுனனாவும் கொஞ்சம் வியர்டாக இருக்கே அப்படின்ட்டு மெதுவாக காருக்குள்ளே போய் ஏறி உட்காடுறாரு. உட்காந்தோடனே நம்ம ஜின் வேகமாக காரில் லைட் ஆன் பண்ணிவிட்டு அவரோட மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அர்ஜுனனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நீங்கள் கிம் சோக் ஜின் தானே, ஐயோ உங்கள் என் தங்கச்சி உங்களோட மிகப்பெரிய ஃபேனுங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனே ஜின்னும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணது, அவர் இவ்வளோ நாள் உங்களை தேடி அலைஞ்சது, ஃபைனலி பசங்க உங்களை கண்டுபிடிச்சி பிடிஎஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி நம்ம ஜின்னுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் A to Z ஃபுல்லாக சொல்கிறார் அர்ஜுனன்ட்டா. அர்ஜுனனுக்கு அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா அவருக்கு தானே தெரியும் உங்களோட புலம்பல்ஸ் எல்லாமே. உண்மைக்குமே நீங்கள் வந்து ஒய்யனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. ஜின் வந்து அட சத்தியமாக நான் லவ் பண்ணுறேங்க, இந்த மாதிரி எத்தனையோ ஆர்மிஸ் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, என்கிட்ட நேரடியாக கூட பேசியிருக்காங்க, ஆனால் யார்கிட்டையுமே எனக்கு இந்த ஃபீல் வந்ததில்லை, எனக்கு உங்கள் சிஸ்டர்கிட்ட தான் இந்த ஃபீல் வருது அப்படின்னு டேரெக்டாக போய் அர்ஜுனன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு ஜின்னு. அண்ட் தென் அதே மாதிரி அப்படின்னு நம்ம ஜின் சொல்ல வரதுக்குள்ளேயே அர்ஜுன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. இல்லைங்க, நீங்கள் வந்து ஐடல், உங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க, இப்போ இதே ஃபீல் இன்றைக்கி இவள்கிட்ட வந்திருக்கு, ஐ மீன் என் சிஸ்டர்கிட்ட உங்களுக்கு இந்த ஃபீல் வந்திருக்கு, நாளைக்கு இவளோட பெட்டராக யாராச்சும் உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி இதோட பெட்டரான கிஃப்ட் கொடுத்தா உங்களுக்கு அந்த ஃபீல் வேறு ஒருத்தவங்கள்ட்ட வராதுன்றது எப்படி நிச்சயம், உங்களுக்கு இவங்களாம் ஆர்மிஸ் தான், பட் வந்து இது என் தங்கச்சியோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுனன் அப்படியே அவர் அண்ணனாக பேசுகிறார் மொட்டத்தனமாக அப்படியே அப்படின்னு மீசையை முறுகிது. ஜின்னும் உடனே அதாவது அப்படின்னு மீசைக்கிட்ட மீசை இருக்கிற இடத்துக்கிட்ட அப்படியே லைட்டாக சைன் பண்ணுறாரு மீசையை முறுக்கிற மாதிரி. பட் நம்ம ஜின்னுக்கு தான் மீசை இல்லையே, என்ன பண்ணுறது. உடனே ஜின் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், பட் வந்து இது வரைக்கும் ஏன் ஒய்யன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணதை விட பெட்டராலாம் எத்தனையோ பேர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் யார்கிட்டையுமே எனக்கு இந்த ஃபீல் வந்ததே கிடையாது. ஏன் ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நிறையா பேர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க தான், ஆனால் எனக்கு யார்கிட்டையுமே அந்த ஃபீல் வந்ததில்லை, எனக்கு ஒய்யன்ட்ட மட்டும்தான் அந்த ஃபீல் இருக்குது. நான் என் மனசார அவளை நான் நேசிக்கிறேன், எனக்கு ஒய்ஃப்னா அது ஒய்யன் மட்டும்தான், நான் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன், நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்றது எனக்கு வந்து எப்படி வேர்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியலன்னு ஜின் சொல்கிறாரு. அர்ஜுனன்னாவும் வந்து நம்பலாமா வேணாமான்ற மாதிரியே இருக்காரு. ஏன்னா நீங்கள் எங்கிட்டாச்சும் ஹர்ட் ஆயிருவீங்களோன்னு தான் அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் எப்படியோ நம்ம ஜின் வந்து அர்ஜுனை வந்து சமாதானப்படுத்திட்டாரு. உங்களுக்கே தெரியாதா, நம்ம ஜின்னோப்போ பேச ஆரம்பித்தாதான் யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுவாங்களே. ஸோ நம்ம அர்ஜுனும் வந்து சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டார். பட் நான் வந்து ஒரு சொல்கிற ஒரு கண்டிஷன் தான், இந்தியன் அண்ணன்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரே கண்டிஷன், ஏன் தங்கச்சி கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் டியர் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜின்னும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தான் நம்ம ஜின்னு, ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்த விஷயமே உங்கள்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு நாளைக்கு அவள் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காண்டி தான் அப்படின்றாரு. அர்ஜுனுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, என்னங்க சொல்கிறீங்க, இன்னும் நீங்கள் ஒய்யனை பார்க்கலையா அப்படின்றாரு. ஆமாங்க, பாதியில் லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறதா இருந்தால் டைரெக்டாக போய் பேசி எல்லாம் பண்ணலாம், பட் எனக்கு என்னமோ வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறமா தான் அவளை வந்து பார்க்கணுன்ற மாதிரி தோணுச்சு. இப்போதைக்கு இங்கே இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் அவள் பிரதர்ன்றது மட்டும்தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணலான் இருக்கேன் அர்ஜுன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நம்ம அர்ஜுன் இது என்னங்க புது டெக்னிக்காக இருக்குது, அண்ணன்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தங்கச்சியை டேட் பண்ணுறது அப்படின்னு சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலி அர்ஜுனும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஜின்னு வந்து ஷார்ட்டி கொடுத்துருக்காரு அர்ஜுன்கிட்ட, என்னால் உங்கள் தங்கச்சி வந்து 1% கூட ஹர்ட் ஆக மாட்டா அப்படின்னு. அதனால தான் அர்ஜுனும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரிங்க நான் போகிறேன், அவளுக்கு இனிமேல் தான் நான் போய் சர்ப்ரைஸே ரெடி பண்ணும் அப்படின்ட்டு அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு அவர் ஜின்னு கிளம்பிட்டார். இப்போ அவர் டைம் வந்து ஒரு அரவுண்டு 8:00 இந்த மாதிரி தான் இருக்கும். ஜின் இப்போ வந்து வேகமாக டோம் போகிறாரு. டோம் போயிட்டு அங்கே இருக்க 6 பேரையும் தலைகீழாக பிரட்டி போட்டு, டே எப்படியாச்சும் ஐடியா கொடுங்கடா, ஏதாச்சும் வாங்கணுண்டா, சர்ப்ரைஸ் பண்ணுண்டா அப்படின்னு. ஜேகே வந்து நீங்கள் போய் நிற்கிறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஆகும் அப்படின்றான். அதுவும் கரெக்டு தான், பட் அவள்
அப்படின்னு யோசிக்கும் போது, டே என்னடா அவள் ஏதாச்சும் எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. உடனே ஜின்னும், ஆமாம் நம்ஜூன், அவள் ஏதாச்சும் கண்டிப்பாக பர்த்டேனால யாராச்சும் ஏதாச்சும் எதிர்பார்க்க தாண்டா செய்வாங்க, அது குவைட் நார்மல்ல அப்படின்றாரு. பட் நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு, டேய் அதான் ஆரம்பிக்கும் போதே அங்கேருந்து சுகா வர்றாரு. அவள் என்ன சொன்னா, நீ என்னை திருப்பி லவ் பண்ணணும்னு கூட நான் எதிர்பார்க்கலன்னு சொன்ன ஒரு பொண்ணு, பர்த்டேக்கு நீ போய் நிற்கிறத தவிர்த்து ஒரு கிஃப்ட் எதிர்பார்ப்பா நீ நினைக்கிறியா அப்படின்னு சுகா பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. நம்ஜூன், இதை தான் நான் சொல்ல வந்தேன்டா, நீ பாரு நீ சொல்லி பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்க அப்படின்றாரு. சரி ஏதோ விட, அந்த மரமட்டைக்கு புரிஞ்சால் சரி, டேய் கிளம்புடா போ, அப்படியே டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு கையில் ஒரு கேக் எடுத்துகிட்டு போடா, போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் ஐயனை, உன் கப் கேக் செம்மையாக சர்ப்ரைஸ் ஆக போகிறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ம ஜின்னை பூஸ்டப் பண்ணி அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஜின்னு வந்து ஒரு 11:30 போல் போகிறாரு. அர்ஜுனுக்கு நம்பர்லாம் வாங்கியிருப்பாரு, அதனால் அர்ஜுன் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜின்னும் ரெடி ஆகிட்டாரு, வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வீட்டுக்கு வெளியில் அர்ஜுனும் ரெடி ஆகிட்டாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே எதுவுமே தெரியாது, அவங்களாம் ரூமில் பொழந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 11:59 ஆகுது, கரெக்டாக உங்கள் வீட்டில் ஷட் டவுன் ஆன மாதிரி எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது. நீங்கள் லைட் ஆஃப் ஆனோடனே ஒரு மாதிரி பயப்படுறீங்க, அப்புறம் வந்து சரி ஓகே வருஷம் வருஷம் பார்க்குறதானே, இதுதான் எனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்று, டே அஜே விளாடாத, ஒழுங்கு மாதிரியாதான் லைட்டை ஆன் பண்ணு, என் ஃபோனு இப்போ என் கையில் இல்லை, யுவா நீயாச்சுண்டா இல்லைனா எதை வச்சு அடிப்பேன்னு தெரியாது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் பேரையா நீங்கள் கெஸ் பண்ணி உங்கள் ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஒன்னொன்னையுமே கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள் அம்மி. இப்போ திடீர்னு நீங்கள் இப்படி கத்திட்டு இருக்கும் போதே டக்குன்னு உங்கள்லேருந்து கொஞ்சம் இன்ச்சஸ் கேப் விட்டு ஒரு பெரிய உருவம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த அட்டையர் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, அஜய், ஜானு, அப்புறம் யுவா, இவங்க எல்லாரோட அட்டையருமே வேறு. பட் இங்கே நிற்கிற ஒரு ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, பழகின மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயமாக பார்த்துட்ருக்கீங்க. திடீர்னு ஒரு கேண்டில் லைட், ஐ மீன் லைட்டரை ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா முன்னாடி கேக் ஆன் ஆகுது. நீங்கள் அந்த லைட்டரை பார்க்குறீங்க, கேக்கை பற்ற வைக்கிறத பார்க்குறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கேக்கவே பார்த்துட்ருக்கீங்க. கேக் அழகாக பர்பிள் கலரில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே ஹாப்பி பர்த்டே வாயன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், இது எனக்கு தெரிஞ்ச வாய்ஸேன்னு டக்கு நிமிந்து பார்க்குறீங்க. அந்த கேக்கில் இருக்க அந்த சின்ன கேண்டில் வெளிச்சத்தில் ஜின்னோட அந்த வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ், அவ்வளோதான் நீங்கள் ஃப்ளாட்டு. அப்படியே நீங்கள் உங்களை கன்னத்தில் சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிறீங்க, கையெல்லாம் கிள்ளிக்கிறீங்க, உங்கள் கையை நீங்களே கடிச்சு வச்சுக்கிறீங்க. ஜின்ன அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, ஏ வையன் நான் தான், ஹாப்பி பர்த்டே செங்கில் சுக்காயோ, ம் காதில் கேட்குதா அப்படின்றாரு. இப்படி உங்கள் முன்னாடி ஸ்னாப்லாம் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஜோன் அவுட் ஆகிட்டு இருக்கீங்க. பார்த்தா டக்குன்னு லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. அங்கே அண்ணா எல்லாருமே நிற்கிறாங்க, யுவா அஜய் ஜானுலாம் கூட நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, யார் இது, ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறாரு முன்னாடி இவ்வளோ ஹைட்டா அப்படின்னு அவெல்லாம் மண்டையை சொரிஞ்சுட்டு பார்த்துட்ருக்கா. அப்புறம் தான் வந்து முன்னாடி நெட்டி பார்க்குறா, டேய் இது நம்ம ஜேக்கேடா அப்படின்றா. நீங்கள் அப்படியே சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பட் அவள் கத்திட்டு இருக்கும் போதே டக் நம்ம அஜய் வந்து அவள் வாயை பற்றி கூப்பிட்டு போயிடறான். அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்ன என்ன, ஏன்னா அர்ஜுன் அண்ணா வந்து கண்ணிலேயே ஜாடை கட்டியிருப்பார். ஸோ உங்களோட மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ண வேணாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மூணு பேர் வெளில போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே ஜின்னையே வச்சுக்கணுவாங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜின்ன உங்களை பார்த்துட்டே இருக்காரு, என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க போறியா, பாரு கேண்டில் உருகிட்டு இருக்கு, கேக்கை கட் பண்ணு அப்படின்றார். நீங்களும் ஆர்வ கலரில் கேக் கட் பண்ண போகிறீங்க. டக்குன்னு ஜின், ஏய் கேக் கட் பண்ணும் போது விஷ் பண்ணணும் ஐயன், ஏதாச்சும் விஷ் பண்ணு கண்ண முடி அப்படின்னோடனே. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, என்னோடய விஷே நீங்கள் தான், விஷே நிறைவேறிடுச்சு, நீங்கிட்டு நான் விஷ் கேக் அப்படின்றீங்க. ஜின்னு, ஆ மை கப் கேக் அப்படின்றாரு. சரி நீங்களும் அவருக்காண்டி கண்ணு மூடி ஒரு விஷ் பண்ணிவிட்டு கேக்கை கட் பண்ணுறீங்க. கட் பண்ண உடனே ஜின்னுக்கு ஊட்டி விடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுறேனே தெரியல, உங்களுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே உண்மையான்ற மாதிரி தெரியல, ஒருவேளை நம்ம ட்ரீம் வேர்ல்டில் இருக்கோமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. ஜின்னு அப்படியே கேக் அங்கிட்டு வச்சுட்டு உங்களை டீப்பாக ஒரு ஹக் பண்ணி அப்படி க்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஹக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நாளைக்கு நான் பார்க்க வரேன், நிம்மதியாக இப்போ படுத்து தூங்கு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு மனுஷன். கரெக்டாக ரூம் கிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே மொது மொதுன்னு ஒரு 7 ஜிமே வந்து நம்ம ஜின்னு மேலே ஒழுகுது, ஐ மீன் 6. ஜின்னு, டேய் விட்டுங்கடா, எந்திரிங்கடா, எங்கிட்டு இருந்துடா வந்தீங்க அப்படின்னு. ஆ நீங்கள் மட்டும் கப் கேக்கை பார்க்க வரீங்க, நாங்கள் வர வேணாமா அப்படின்னு நம்ம டே கேட்குறாரு. நீங்கள் ஒன்றே கப் கேக்கா யாரா அப்படின்றீங்க. நம்ம டே, ஓ பேர் தான் கப் கேக், உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அப்படியே நம்ம பசங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்களா, உங்களால் எதையுமே பியர் பண்ண முடியல, என்னடா நடக்குது இது, உண்மைதானா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்மின்லாம் அவங்கள்ட்ட நல்லா ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு மண்டலே ஒன்று போடுறாரு, டே ஓ அண்ணி ஃப்ளர்ட்டிங்லாம் இங்கே வச்சுக்கூடாது அப்படின்றாரு. அட போடா மிஸ்டர் 30 அப்படின்ட்டு ஜிம்மின் கண்டினியூ பண்ணுறாரு. ஜேகேபி லைக்,
மாற போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு ஜின்னுக்கு அப்படின்றாரு. அதுதான் போயிருச்சு, அதை சொல்லி வேற காட்டணுமா அப்படின்றாரு ஜின்னு. இப்படி ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு அங்கே நடக்க எதுவுமே தெரியல, இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அண்ணன் வரான், நீங்கள் உங்கள் அண்ணனை போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, அண்ணா இதெல்லாம் உண்மைதானா, அது உண்மைக்குமே என் ஜின் தானா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அண்ணன் நங்குன்னு உங்கள் மண்டையில் ஒன்று வைக்கிறாரு, நீங்கள் அப்படி ஆட்டி கீழே உட்காந்துட்டீங்க. வலிக்குதா, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றா. நீங்கள் உடனே அம்மா அம்மாட்ட சொல்லித்தாரு, அப்புறனே ஃபோன் பண்ணு, உங்கள் அம்மாட்ட போய் ஃபோன் பண்ணு, அவங்க இங்கேருந்து வரதுக்குலாம் நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு அர்ஜுனை நான் ஒழுங்கு கட்டிட்டு ஓடிட்டாரு. உங்களுக்கு இன்னும் வந்து உங்களோட அந்த சர்ப்ரைஸ்டு ஃபீல் வந்து நீங்கள் வெளில வரவே இல்லை, இன்னும் ஜோன் அவுட் ஆகியே தான் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல, யூ ஃபீல் அந்த பிளிஸ் மூமெண்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் நீங்கள் எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸையும் வேறு உங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்களா, ஒவ்வொருத்தரையுமே அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க உங்கள் கண்ணால். ஏ ரூம், இது என்னோடய பெட்ரூம், இங்கே என்னோட 7 பிடிஎஸ், ஐயோ இது மேஜிக் ஷாப்போ, இன்னுமே இந்த ரூம் தான்ப்பா என்னோடய மேஜிக் ஷாப் அப்படின்னு புலம்பிட்டுருக்கீங்க. ஜின்னும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை சைட் அடிச்சுட்டே உட்காந்துருக்காரு. பாவம் பைவுள்ள எந்த தைரியத்தை வர வச்சுட்டு கேக்கோட வந்து உங்களை ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணாரோ, அதுலேருந்து தலைவனை கையில் பிடிக்க முடியல, அப்படியே அவர் அப்படியே பறந்துகிட்டே இருக்காரு. ஹீஸ் இன் 9th கிளவுடு. அவர் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போக, உங்களோட லுக் கூட அங்கிட்டு போக. சரி வாங்கடா போவோம், மணி பாரு 1 மணியாச்சு, 12 மணிக்கு வந்தோம், அவள் தூங்கட்டுமே, நாளைக்கு வேறு அவர் ரிசர்ச் லேபுக்கு போகணும் அப்படின்னே. உங்களுக்கு இன்னும் ஷாக் இது, நான் ரிசர்ச் லேப் போகிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ தான் ஜிம்மின் நடந்ததெல்லாம் சொல்கிறார். அவனுங்க உங்களை ஃபாலோ பண்ணது, நேற்று உங்களை ஷாப்பிங் மாலில் பார்த்தது முதற்கொண்டு இவங்களோட பிளானுன்னு. நீங்கள் ஒன்றே வாயில் கை வச்சுட்டு உட்காந்துட்டீங்க. யா என்னோடய பிடிஎஸ் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், ஈவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறதுல கூட அப்படின்றீங்க. நம்ம பிடிஎஸ்ல அப்படியே ப்ரௌடாக ஹேர் ஃப்ளிப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் தூங்கணுன்ற பேரில் ஜின் எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க கிளம்பலாம், அவள் தூங்கட்டும், அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. அங்கே எல்லாருமே என்னடா நீ, அவன் ஒன்றும் உனக்கு ஓகேவே சொல்லுன்னு நீங்கள் டேட் பண்ணவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே எங்கள் கப்கிட்ட வந்து என்னை பிரிக்க பார்க்குறியா, அவன் ஒன்றும் உனக்கு மட்டும் ஆள் இல்லை, அவள் எங்கள் ஆர்மி பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்து மணிக்கு கன்னத்தில் கை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் முன்னாடி உங்கள் 7 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்கள் செல்ல பிடிஎஸ் மெம்பர்ஸ் நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் அவங்க அழகாக சண்டை போகிறது எல்லாமே இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோவில் தான் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ நேர்லேயே பார்க்குறீங்களா, ஒன்று ஒன்றத்தையும் அப்படியே ரசித்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, போதுண்டா இன்றைக்கே செத்தாலும் ஓகேடா நான் ஹாப்பிடா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஓகேடா செல்லுங்களா, அடுத்து ஜின்னு உங்களை எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு, நீங்களும் ஜின்னு எப்படி உருகி உருகி லவ் பண்ண போகிறீங்க, எல்லாத்தையுமே அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்க.